Welcome to our channel. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான ஆம்லெட் வந்து செய்ய போறோம். வாங்க இந்த ஆம்லெட் வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா பன் மாதிரி இருக்கும். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஆம்லெட்க்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் சின்னதா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். பச்சை மிளகாய் ஒன்னு கட் பண்ணி எடுத்துர்க்கேன். கருவேப்பிலை எடுத்துர்க்கேன். முட்டை வந்து ஒன்னு எடுத்துர்க்கேன். ஒரு கப்ல பெரிய வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு ஆம்லெட்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதோட முட்டை கவச்சி அடிக்காம இருக்கிறதுக்கு மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதைய எல்லாத்தையும் வெங்காயத்தோட mix பண்ணும்போது முட்டை வந்து நல்லா mix ஆகும். இல்லேனா கரையாது. உப்பு மிளகு மஞ்சள் தூள்லாம் கரையாதுங்கறதனால நம்ம வெங்காயத்துல பிரட்டிட்டு முட்டையை ஊத்தி அடிச்சுக்கலாம். ஒரு சின்ன panல எண்ணெய் ஊத்தி இருக்கேன். Pan காஞ்சதுக்கு அப்புறம் முட்டையை ஊத்திக்கலாம். முட்டை வேகறதுக்காக ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். அடுப்பு சிம்லியே இருக்கட்டும். பாதி வேகாடு வெந்ததுக்கு அப்புறம் முட்டையை வந்து திருப்பி போட்டுக்கலாம். முட்டை திருப்பி போட்டதுக்கு அப்புறம் திருப்பி போட்ட சைடு வெந்ததுக்கு அப்புறம் எடுத்தோம்னா நமக்கு ரொம்பவே டேஸ்டான முட்டை ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. லஞ்சுக்கு சைட் டிஷ் வந்து சூப்பரா இருக்கும். நீங்களும் உங்க வீட்ல வந்து செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.